Hi friends, welcome to my YouTube channel Nagaru Vlogs. Ellari patta romba naal aachi na regular video pora solittu enala continue ah podum illa konjo health issue konjo family issues ellame indichi ipo ellame or alavukku ellame sari pannittu ini regular ah na video podren. So enakku idoda short videos ku enakku vanda likes ku romba thanks, views ku romba thanks. So adanalai idu na vanda elaborate ah na pandren. So innikku nama paaka pora video enna na Ghee rice with the chicken thokku. So simple adam panirken Sunday special nala. So enna enna na oru moonu vengayam narikkonga periya vengayam pudina konjam venum thakkali la andha vedhayala eduthitingna konjam nalla irukum. So adoda adu romba smudge aayi nalla irukadhu abingiradhukaga andha vedhayala eduthittu neenga panninga nalla irukum. Konjam kaaya irundha kuda andha rice ku pulippu illama nalla irukum ghee rice ku. So அத வேறையில எடுத்துட்டேன் மூணு பச்சை மிளகாய் போட்டேன் காரத்துக்கு நம்ம ghee rice-க்கு வந்து நம்ம மிளகாய் தூள் எதுவும் போடாதனால அப்படி பண்ணேன் அப்புறம் ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கப் எனக்கும் வீட்ல ரெண்டு பேருக்கு மட்டும் தான் செஞ்சேன் சோ ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் சோ அடுப்பு பத்த வச்சி டபர அவசாச்சி சோ உங்களுக்கு ghee rice-னால நெய் நான் இந்த ஸ்பெஷலா இந்த நெய் நான் ஒரு இடத்துல வாங்குறேன் நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கும் கவு ghee தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு அது எங்க கிடைக்கும்ங்கறது நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சோ பாத்திரம் சூடானதோனே 3 டேபிள் 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க அந்த ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வரும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இல இந்த பிரியாணி பூ அந்த அன்னாசி பூ சொல்வாங்க அது முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சோன்னே வெங்காயம் போடுங்க வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆனா போதும் அது நல்ல ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்ல வெங்காயம் வந்து ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஆன உடனே நீங்க மத்த இது போட்டுறலாம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சோ மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் போட்டேன் புதினா தக்காளி ரெண்டு தக்காளி போதும் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பேருக்கு 2 மெம்பர்ஸ்க்காக செய்யற ghee rice இது சோ நான் ரைஸ் 1 எடுத்து அலசி வச்சிட்டேன் நான் ஊற வச்சிருக்கேன் சோ நான் இந்த ஸ்டேஜ்ல தான் உப்பு போடுறேன் ஏனா வெங்காயம் வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆயிட கூடாது ரொம்ப மசிஞ்சிர கூடாதுங்கிறதுக்காக அப்படி பண்ணேன் 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் வாட்டர் சோ இது கொதிக்கட்டும் கொதிச்சிச்சு ரைஸ் போட்டேன் இந்த ஸ்டேஜில் ரைஸ் போடுங்க போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா கிளறிட்டு மூடி வைங்க உப்பு இருக்கான்னு செக் பண்ணி எவ்வளோ உப்பு உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஸோ மூடி வச்சாச்சு ஸோ ghee rice ரெடி சிம்லேயே வச்சுக்கோங்க ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் நெய்யில் உலர்ந்த திராட்சை கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்
ஸோ அதை நீங்கள் எண்ணெயில் கூட வறுத்து போட்டுக்கலாம். நான் கீ ரைஸுங்கனால கீழ வறுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்ல டார்க்கா வறுத்து வச்சுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் அந்த ட்ரை கிரேப்ஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப உங்களுக்கு அது வந்து பல்ஜ் ஆக வேண்டாம், அந்த லைட்டாக அந்த அந்த நெய்யில் வறுபட்டால் போதும் ட்ரை கிரேப்ஸ். ஸோ அந்த ஸ்வீட்டு அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து கடிக்கும் போது அந்த கீ ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாச்சு. அந்த வறுத்து வச்ச வெங்காயமும் அப்படியே மேலே அப்போ தூவிடுங்க. கொத்தமல்லி, அந்த சூட்டோடு இருக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு அந்த மல்லியோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி வறுத்து போடும்போது உங்களுக்கு அதில் ஒரு ஸ்வீட்னஸ் தனியாக தெரியும். ஸோ கீ ரைஸ் வந்து நம்மளுக்கு காரம் இருக்காது. ஸோ இப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிசிங்க்கு வந்து இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது என்னோடய புது இதில் நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீ ரைஸ்க்கு தொட்டுக்க சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் தொக்கு, நார்மலாக பண்ணுற தொக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா மசாலா கரம் மசாலாக்குள்ள எல்லாமே சோம்பு பட்டை லவங்கம் பெரிஞ்சி இலை வெங்காயம் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி, இதுக்கு நீங்கள் விதையோடைய தக்காளி போடலாம். ஸோ இது எல்லாமே நல்லா மசிய போதுங்கனால நம்மளுக்கு அது தேவையில்லை. அதில் நான் ஏன் அதுதான் புளிப்பு டேஸ்ட் வந்துடக்கூடாது, அதுக்காக அதை நம்ம இதில் வந்து பெப்பர் பொடி கரம் மசாலா சிக்கன் பொடி ப்ளஸ் வந்து வீட்டில் உள்ள சாரி மிளகாத்தூள், வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே நான் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன். மிளகுத்தூள் மட்டும் ஒரு அரை ஸ்பூன். ரொம்ப சிம்பிள் சிக்கன் தொக்கு தான், எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. ஸோ நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வேக விட்டுட்டு சிக்கன் போட்டுச்சு. இது வந்து ஹாஃப் கேஜி சிக்கன், அதுவுமே நான் நல்ல பீஸ் பீஸாக நார்மல் பீஸ் அதாவது நல்ல வேகிறதுக்காக நான் வந்து நல்ல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நம்ம ஹாஃப் ஸ்பூன் நம்ம பெப்பர் போடுறதுனால கொஞ்சம் பெப்பர் டேஸ்ட்டும் வரும், கரம் மசாலா போடுறதுனால கிட்டத்தட்ட கொஞ்சம் செட்டிநாடு ஸ்மெல்லு வரும். ஸோ சிக்கன் கோயிங் டு கெட் ரெடி. ஸோ இன்னொரு ஒரு 5 to 10 minutes தான் உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆகிடும் இது பண்ணும்போது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி. கொத்தமல்லி தூவிட்டேன், இன்னும் ஒரு 2 minutes வச்சுட்டு நான் எடுத்துடுவேன். தென் அவ்வளோதான், இன்னைக்கு நம்மளுக்கு லஞ்ச் ரெடி சண்டே. முந்திரி பருப்பு வருது, முந்திரி பள்ளம் வருது, ஆனியன் வருது.
ஸோ எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த கீ ரைஸ் நல்லாயிருக்கும். சாப்பாட்டு பிரியர்களுக்கு தான் பிடிக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும்.